நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் வீட்டில் இருந்து நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் ஸ்மார்ட் ஒர்க் மூலமாக எப்படி எளிய முறையில் பாஸ் பண்ணலாம் அப்படிங்குறக்கான கைடன்ஸ் வந்து ஃப்ரீயாக வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் வந்து கண்டிப்பாக மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இருந்து படிக்கக்கூடிய பெண்கள் வந்து என்ன பண்ண முடியும் நீங்களே யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் நம்மளால் படித்து பாஸ் பண்ண முடியும் ஓகேங்களா இன்றைய தினம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் புக்கு வாங்கலாமா வேணாமா அதை ப்ரீவியஸ் இயர் கொஷின் வாங்கினோம் அப்படின்னா அதை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தணும் அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரிவியஸ் இயர் கொஸ்டின் புக் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து நம்ம கொடுக்க போகிறோம் அது வந்து நீங்கள் வந்து எப்படி அதை வந்து டவுன்லோட் பண்ணணும் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாம் இந்த வீடியோ எண்டில் உங்களுக்கு வந்து விளக்கம் வந்து தெரிஞ்சிடும் நீங்களே புரிஞ்சுப்பீங்க புக்கு வந்து நம்ம இன்ஸ்டியூட்டில் வாங்கணுமா வேணாமா அப்படிங்கிறத இப்போ நான் வந்து உங்களுக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா இது வந்து சாய்ஸ் அகாடமியோட புக்கு ஓகேவா நம்மளுக்கு சிலபஸ் வைஸ் வந்து எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க பார்ட் ஏ பார்ட் பி அதுக்கடுத்து பார்ட் சி இந்த மூணுமே வந்து கொடுத்துருக்காங்க ப்ரிவியஸ் இயர் கொஸ்டின் இவ பாரதியார்னால் பாரதியார் சம்மந்தமாக ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா எல்லாமே வந்து கவர் பண்ணி கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி தான் ஜிஎஸ்க்குமே சிந்துவல்லி இப்போ டெல்லி சுல்தான் முகலாயர்கள் வந்து படிக்கிறோம்னா டாபிக் வைஸாகவே என்ன பண்ணியிருப்பாங்க கவர் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஓகேவா இப்போ இது வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே கிடைக்க போகுது எப்படின்னா நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் தர அதில் வந்து ஃப்ரீயாகவே இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ புக்கு வாங்கவா வேணாமா அப்படிங்கிற கேட்குறவங்க வந்து நல்லா கவனிங்க இப்போ இதிலையும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழுக்கு மூணு புக்கு இருக்குது பார்ட் ஏ பி சின்னு மூணு புக்கு போட்டிருக்காங்க மேக்ஸுக்கு ஒரு பத்து புக்கு இருக்குது அதே மாதிரி ஜிஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டிக்கு தனியாக எக்கனாமிக்கு தனியாக ஜாக்ரஃபி எல்லாம் எப்படி இருக்க புக்கு ஒரு எப்படி கிட்டத்தட்ட ஒரு இருபது புக்கு இருக்குங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் புக்கு இப்போ இந்த புக்கு வாங்குறதுக்கான காஸ்ட்டு ரெண்டாயிரம் மூவாயிரம் வருதுன்னு வைங்க நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி இப்போ புக்கு வாங்கிட்டீங்க நீங்கள் வாங்கி என்ன பண்ணுவீங்க செல்ஃபில் தான் அனுப்பி வைப்பீங்க யாருமே வந்து பயன்படுத்த மாட்டோம் ஒன்ஸ் வந்து எடுத்து படித்து பார்ப்பீங்க நானும் இந்த தப்ப பண்ணியிருக்கேன் பண் என்னுடைய அனுபவத்தில் தான் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் எடுப்போம் படித்து பார்ப்போம் படிக்கிறன்னைக்கு ஒரு தெரிகிற மாதிரி இருக்கும் நிறைய பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்லாம் க்ரூஃப் ஒன் லெவல் க்ரூஃப் டூ இருந்து இருக்கும் கொஷின் புக்கை திறந்து பார்த்தோன்னே அதனால் சுற்ற ஆரம்பிச்சிடும் அப்போ என்ன பண்ணுவோம் மூடி வச்சுட்டு வந்துடுவோம் ஸோ இதை வந்து நீங்கள் வந்து இதை தவிர்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இயர் கொஷினை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லியிருக்கோம் டாபிக் வைஸ் என்ன பண்ண சொல்லியிருக்கோம் நோட்டு வந்து போட சொல்லியிருக்கோம் ஜிஎஸ்க்குமே வந்து நோட்டு போட்டு படிங்க எப்படி ஐஎன்எம்க்கு யூனிட் வைஸ் நோட்டு ஐஎன்எம்க்கு ஒரு நோட்டு நம்ம ஆல்ரெடி போட சொல்லியாச்சு இந்த லெசன் மட்டும் படிங்க அப்படிங்கிறதையும் சொல்லியாச்சு அந்த வீடியோ இருக்கும் நம்ம சேனலில் வந்து பார்த்துக்குங்க பார்த்துட்டு இப்போ ஐஎன்எம்ல ஒரு டாபிக் எடுத்து படிக்கிறீங்க இப்போ என்ன பார்த்தோம் நம்ம இப்போ பத்தொன்பதாம் நூற்றாண்டு சீர்திருத்த இயக்கம் வந்து உங்களை படிக்க சொன்னேன் ஓகேங்களா அப்போ அது வந்து எங்கே இருக்குது லோயர் ஸ்டாண்டர்ட்லேயும் இருக்குது ஹையர் ஸ்டாண்டர்ட்லேயும் இருக்குது அது ரெண்டையும் படிச்சிடணும் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபஸ்ட் ரெண்டையும் சேர்த்து படித்தாலும் தெரியும் தனித்தனியாக படித்தாலும் பிரச்சனை இல்லை ஃபஸ்ட்டு அதை படிச்சுட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணணும் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து பார்க்கணும் பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்கேன் அவங்கள நோட்டில் பின்னாடி ரெண்டு பேஜ் இடம் விடணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டாப்பிக்கு முன்னாடியுமே இடம் விட்டுருங்க ஏன் அதனால் நான் விட சொன்னது அப்படின்னா இந்த காரணம் தான் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் வந்து கொஷின் வந்து அப்போவே போய் அந்த டாபிக் முடிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை எடுத்து பார்க்கணும் பார்த்தீங்க இப்போ பத்தொம்போதாம் நூற்றாண்டு சீர்திருத்த இயக்கம் சம்மந்தமாக அந்த புக்கில் எவ்வளோ இருக்கும் ஒரு டுவெண்ட்டி பேஜஸ் அது மினிமம் இருக்கும் க்ரூப் ஒன் க்ரூப் டூ குரூப் ஃபோர் எல்லா எக்ஸாம் கொஸ்டினையும் கம்பேர் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க நீங்கள் என்ன பண்ணணும் போயிட்டு க்ரூஃப் ஒன் லெவலில் இருக்கிற கொஸ்டினை எடுத்துகிட்டு கஷ்டமான கொஸ்டின்ஸை எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது மண்டையை குழப்பிட்டு இருக்கக்கூடாது நம்ம படிக்க போகிறது க்ரூஃப் தரோம் நம்மளுக்கு ஸ்கூல் புக்கில் இருந்து தான் கேட்க போகிறாங்க நம்ம படித்தது ரிலேட்டடாக அல்லது அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இந்த கண்டென்ட் வந்தது நம்மளுக்கு எங்கே கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம நோட்டில் விட்டோம்லாம் ரெண்டு பேஜ் அந்த பேஜில் எழுதும்போது கண்டிப்பாக ஒரு பேஜை தாண்டி போகாதுங்க ஓகேங்களா அப்போ ஒரு பேஜுக்குள்ளே தான் வரும் இதே நீங்கள் எக்ஸாம் அப்போ போகிறப்ப நம்ம என்ன பண்ணணும் நம்ம படிக்கிற டைமை வந்து கம்மி பண்ணணும் தான் நம்மளோட டார்கெட்டே ஏன்னா நம்ம ஸ்கூல் புக்கே இப்போ எவ்வளோ புக் இருக்குது பாருங்க நம்ம பெரட்ட முடியுமா எக்ஸாம் அப்போ போகிறதுக்கு அந்த கடைசி பத்து நாள் நீங்கள் என்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் கையில் வச்சுருக்கீங்களோ அதை தான் நம்மளால் பார்க்க முடியும் அது மட்டும் தான் மைண்டில் ஞாபகம் இருக்கும் அப்படி படித்தவங்க தான் சக்ஸஸ் பண்ணுறாங்க புக்கை வச்சுட்டு வருஷம் வருஷமாக படிச்சுட்டே இருந்தால் நம்ம படிச்சுட்டே தாங்க இருக்கணும் இப்போ புரியுதா உங்களுக்கு அப்போ என்ன பண்ணணும் நீங்கள் இந்த நோட்டில் ஒரு ஒரு பேஜில் கொண்டு வந்துடணும் அப்போ அடுத்து பத்தொன்பதாம் நூற்றாண்டு சீர்திருத்த இயக்கம் படிக்கும் போது இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷினையும் நம்ம என்ன பண்ணுவோம் திரும்ப திரும்ப அந்த லெஷனுக்கு ஒரு பத்து ரிவிஷன் பத்து டெஸ்ட் போடுறோம் அப்படின்னா அந்த டைம்லாம் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்கும்போது நம்ம மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுங்க நீங்கள் புக்கை வாங்கி வச்சுட்டு கையில் வச்சுட்டு புக்கை ஷெல்ஃபில் அடுக்கி வச்சுட்டு அந்த புக்கிலையே எடுத்து பத்தொன்பதாம் நூற்றாண்டு சீர்திருத்த இயக்கம் கொஷின் பார்க்குறீங்கன்னா பார்க்குறன்னுக்கு ஞாபகம் ஆக இருக்குங்க நம்ம படிக்கக்கூடியது கொஞ்சம் இல்லை நிறையா படிக்கணும் யூனிட் வைஸ் படிக்கணும் நம்ம த தமிழும் மேக்ஸுக்கு அதிக டைம் ஒதுக்கி ஆகணும் அப்போ என்ன பண்ணணும் ஜிஎஸ்ஐ இந்த மாதிரி ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் கொண்டு வந்து நம்ம நோட்டில் எழுதி வச்சுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாம் டைமில் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா இப்போ நீங்களே வந்து முடிவு எடுத்துட்டிங்க ஓகே தானே இப்போ புக்கு வாங்கி செல்ஃபில் அடிக்கி இருபது புக்கை நம்ம படிக்க முடியுமா முடியாது அந்த தப்பு நீங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு இப்போ இயர் கொஷின் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் சொல்லியாச்சு ஓகே தானே அதுக்கு வாங்க இப்போ தமிழில் பாருங்கள் இந்த பிடிஎஃப் வந்து காட்டுறேன் புக்கு வந்து நல்லா தான் இருக்கும் அமௌண்ட் கொடுத்து வாங்கி என்ன பண்ண முடியாது நம்ம அந்த யூஸ் பண்ண மாட்டோம் செல்ஃபில் தான் அடுக்கி வச்சுருக்கோம் இப்போ வந்து பாரதியார் சம்மந்தமான எல்லா கூற்றுகளும் இருக்குது தமிழுக்கு வந்து நம்ம எல்லாமே படித்ததாங்க இருக்கும் ஓகேவா நம்ம எல்லாமே வந்து எலிமினேட் பண்ண முடியாது எல்லாமே யூஸ் பண்ணி தான் ஆகணும் எல்லாத்தையுமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பாரதியார் படிக்கிறீங்க அப்படின்னா பாரதியார் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ஓல்டு புக்கு படிக்கணும் பாரதியாரில் ஓல்டு புக் படிக்கணும் ப்ளஸ் நியூ புக் படிக்கணும் ஒன்ஸ் வந்து என்ன சிலபஸ் வைஸ் படிக்கணும் அதான் வந்து முக்கியம் நியூ புக்கை படிச்சுருங்க ஃபஸ்ட்டு தெளிவாக படிச்சுருங்க ஓல்டு புக்கில் நம்மளுக்கு தேவையானதை மட்டும் படிங்க படிச்சுட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா சிலபஸ் வைஸ் வரும்போது தான் உங்களுக்கு ஒரு புரிதல் வரும் பாரதியாரா பாரதியாரை பற்றி நம்ம படிக்க வேண்டிய கண்ட்றது இவ்வளோதான் ஓகேங்களா ஸோ அப்போ அதை படித்து முடிச்சிடணும் பாரதியாரை படித்து சிலபஸ் வைஸ் படித்து முடிச்சிட்டு வரணும் அதுக்கு தான் அப்போ தான் நீங்கள் எங்கே வரணும் பாரதியார் பத்தனை கொஸ்டினை பார்க்க வரணும் இங்கே ஃபஸ்ட்டே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து வச்சுட்டு பாரதியாரை மனப்பாடம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் போய் மைண்டில் ஏறாது ஓகேங்களா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க இதுதான் படிக்கிற மெத்தடு நம்ம எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணி அவ்வளோ புக்கு படிக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை படிக்க போகிற கண்டன்ட்டு மினிமம் கண்டென்ட் படிக்க போகிறோம் சிலபஸில் பாரதியார் இருக்காருன்னா அவரை படிக்க போகிறோம் படிச்சுட்டு அது ரிலேட்டடான ப்ரீவியஸியர் கொஷனை பார்க்க போகிறோம் அவ்வளோதாங்க முடிஞ்சு நீங்கள் போட்டு அதை வாங்கி இந்த வாங்கி அதே மாதிரி ப்ரீவியஸியர் கொஷினுமே நிறைய இன்ஸ்டியூட் மெட்டீரியல் வந்து ஃப்ரீயாக வந்து கிடைக்கிது பட் எல்லாத்தையும் எடுத்து நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை இந்த சாய்ஸ் மெட்டீரியல் மட்டும் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுங்கள் ப்ரீவீசியர் கொஷ்டினுக்கு மேக்ஸுக்குமே எல்லாத்துக்குமே ஒவ்வொரு இது பண்ணி கொடுத்துருக்காங்க மேக்ஸுக்குமே நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன் வீடியோவில் நான் வந்து மேக்ஸ் பார்க்கும்போது என்ன பண்ணேன் ஃபஸ்ட்டு பேசிக் சம்ஸ் எல்லாம் கற்றுட்டு அதுக்கப்புறம் புக்ஸும் அதுக்கப்புறம் தான் ப்ரிவிசியர் சம் போனேன் நான் ப்ரீவியர் சம் போகும்போது தனியாக பேப்பர் என்ன பண்ணேன் அட்டாச் பண்ணேன் அப்படி இல்லையா நிறைய கண்டென்ட் இருக்குது அப்படின்னா ஒரு சின்ன டைட்டில் போட்டு தனியாக நோட் பண்ணி வச்சுக்கிட்டேங்க அந்த இந்த பிடிஎஃபை நீங்கள் ஓப்பன் பண்ணி அது மட்டும்தான் பண்ண போகிறீங்க ஓகேங்களா அப்படி தான் ப்ரிவியர் கொஷின் யூஸ் பண்ணணும் நீங்கள் புக்கை வாங்கி வாங்கி நிரப்பாதீங்க காசு அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிறவங்க வாங்கிக்கோங்க இருந்து படிக்கிற பெண்கள் நம்மளோட சூழ்நிலை நம்மளுக்கு தான் தெரியும் நம்ம வீட்டில் போய் இப்போ காசு கேட்குறதுக்கு சில வீட்டில் கொடுப்பாங்க சிலர் வந்து என்ன பண்ண மாட்டாங்க கொடுக்க மாட்டாங்க அதே புக்கு அமௌண்ட் பே பண்ணி வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த இந்த எக்ஸாம்லேயே நீ பாஸ் பண்ணணும் ஏன்னா படிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ சுச்சுவேஷன் இருக்குது அதை தாண்டி தான் வந்து நம்ம வெளியே வரோம் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்காக நான் நம்ம சேனல் லிங்க் வந்து கீழே தரேன் இங்கே இருக்குது நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் எந்த நேரம் வேணாலும் நான் எந்த சந்தேகமும் கேட்கலாம் சேனலில் வந்து மெ மெசேஜ் பண்ணுங்கள் பட் டெலகிராமில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அவங்களாம் வந்து டிஸ்கஸ் பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க நீங்களும் அவங்களோட ஜாயின் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி படிங்க மெட்டீரியல் வித் எந்த மெட்டீரியல் இல்லை அப்படிங்கிறத எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அப்படி இல்லையா அந்த கமெண்ட்ஸில் கூட நீங்கள் கொடுத்து கேட்டிங்க அப்படின்னா அந்த மெட்டீரியல் நான் உங்களுக்கு வந்து டெலகிராமில் ஷேர் பண்ணிடுறேன் நீங்கள் எடுத்து என்ன பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன சந்தேகங்களோ என்னனாலும் நீங்கள் மெசேஜ் பண்ணிக்கலாம் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க் யூ